இன்னோடு கூட அன்று இருந்தவர்கள் எல்லாம் ராமநாதபுரத்தில் இருக்கின்ற அந்த கொண்டையங்கொட்டு மறவீரர்களை சேர்ந்தவர்களாக வீரம் மட்டும் போது அது விவேகமும் வேண்டும் என்று பசும்பொன் தேவர் திருமகனார் இப்படி சொன்னாரோ, அன்றைக்கு கோரிப்பாளையத்தில் முத்தமிழஞ்சர் தலைவர் கலைஞரவர்களுடைய தலைமையிலே அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த பி.வி. கிரி அவர்கள் கையாலே திறக்கப்பட்டது என்று சொன்னால், நல்ல வீரமும் விவேகமும் உள்ள அந்த பசும்பொன் தேவர் திருமகனாருக்கு பசும்பொன் தேவர் திருமகனாருடைய புகழ். வாழ்க வாழ்க வளர்க. இந்த மணிமண்டபத்தை அமைத்து தந்து 5000 நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கி சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் செய்ய சொல்லி உத்தரவிட்ட அன்புக்குரிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மண்டப திறப்பிழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற, அதிலே முன்னிலை வைக்கின்ற நம்முடைய ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.சி. சண்முகா அவர்களே, மாநில மாணவருடைய துணை வேட்பாளர் எஸ்.ஆர். சுமரிசங்கர் அவர்களே, கருங்குளம் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக வருகின்றிருக்கின்ற கோமதி ராஜேந்திரன் அவர்களே, கருங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இணை சகோதரர் இசக்கி பாண்டியன் அவர்களே, கருங்குளம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இணை சகோதரர் சுரேஷ்காந்தி அவர்களே, இன்றைக்கு இந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கே வருகின்றிருக்கின்ற கலைஞருடைய மகளாக தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய நன் தளபதியுடைய தங்கையாக இன்றைக்கு வீரம் மட்டும் போது அது விவேகமும் வேண்டும் என்று பசும்பொன் தேவர் திருமகனார் இப்படி சொன்னாரோ, அதுபோல விவேகத்தோடு இன்றைக்கு பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய இனிய பாராளுமன்ற உறுப்பினர், நம்முடைய பகுதியிலே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மண்டபத்தை திறந்து வைக்கின்ற நிலைகளை இன்றைக்கு பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கருங்குளம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஜி. ராமசாமி அவர்கள் இந்த வரவேற்பை ஆற்றியிருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைக்கு இது ஒரு சிறந்ததொரு நிகழ்ச்சியாக சிறந்ததொரு விழாவாக கொண்டாடுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏம் மூர்த்தி தேவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல பார்வர் பிளாக்கின் மாநில பொதுச் செயலாளராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்கள், அதுபோல ஆர்.கே. சுரேஷ் அவர்கள், மரியாதைக்குரிய திரு கே.ஏ. முருகன்ஜி அவர்கள், சிற்றரசு அவர்கள், பி.எம்.டி. இசக்கி ராஜா அவர்கள், கணேசி ராஜா அவர்கள், செல்வ தேவேந்திர அவர்கள், சுனாமி சேது அவர்கள், பெருமாரஞ்சி அவர்கள், அதுபோல எங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் அவர்கள், அதுபோல இனிய சகோதரராக வருகின்றிருக்கின்ற பரமசிவன் ஐயப்பன் அவர்கள், வேலன்குளம் கண்ணன் அவர்கள், அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய போர்வல் கணேசன் அவர்கள், மரியாதைக்குரிய கைத்தாறு ஐயாத்திரை பாண்டியன் அவர்கள், அதுபோல தேவர் திருமகனாரை மனசார நேசித்து கொண்டிருக்கின்ற வகையிலே இங்கே வருகின்றிருக்கின்ற ஏனைய இளைஞர் பெருமக்களே, ஏனைய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய வல்லநாட்டு பகுதிக்கு வருகின்ற போதெல்லாம் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய சிலை தனியாக நிற்கின்றதே, வெயிலில் நிற்கின்றதே. இதை யாரும் நாம் மணிமண்டபம் கட்ட வேண்டாமா, மண்டபம் கட்ட வேண்டாமா, ஏன் இப்படி இருக்கின்றது என்ற வகையிலே எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட நான் கேட்கறத கேட்பேன். அப்பந்தான் இன்றைக்கு எங்களுடைய இனிய சகோதரர் அந்த மலையாண்டி பிரபு அவர்களை கூப்பிட்டு இந்த சிலைக்கு மண்டபம் கட்டணும்,
அதை உடனடியாக நீங்கள் பார்த்து உங்கள் கையினால் அந்த மண்டபம் கட்டப்பட வேண்டும் என்ற வகையிலே அவரை வலியுறுத்துகின்ற வகையிலே அந்த மண்டபத்தை முழுமையாக கட்டித்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மலையாண்டி பிரபு அவர்கள் இதை கட்டித்தந்தார். அவருக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக, எங்களுடைய தளபதியின் சார்பாக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக நான் கடந்த காலம் மதுரையில் இருக்கின்ற நேரத்தில் கீரத்தரையில் உள்ள சிலை, அதுபோல் பல்வேறு இடங்களிலே பசுமன் தேவர் திருமகளாருடைய சிலைகளை முழு அளவில் செலவு செய்து அதை திறந்து வைக்கின்ற பாங்கான செய்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் என்னோடு கூட அன்று இருந்தவர்கள் எல்லாம் ராமநாதபுரத்தில் இருக்கின்ற அந்த கொண்டையங்கொட்டு மரவீரர்களைச் சேர்ந்தவர்களாக ராஜமாண்டி இருந்தார், முனியசாமி இருந்தார், அவர்களெல்லாம் என்னோடு இருந்தார்கள். அவர்களோடு நானும் என்றைக்கு செல்கின்ற போது நான் பல தடவை குரு பூசைக்காக பசும்பரு தேவர் திருமகளாருடைய அந்த பகுதிக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திய வரலாறுகளும் உண்டு. அந்த வகையிலே நல்ல வீரமும் விவேகமும் உள்ள அந்த பசும்பொன் தேவர் திருமகளாருக்கு இந்த மண்டபம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது சிறப்பை பெற்றிருக்கின்றது. அதிலும் அந்த சிறப்புக்குரிய தலைவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெருமை கொண்டவராக இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்டபத்தை திறந்து வைக்கின்ற நிலைகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அஞ்சா நஞ்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள், இவர்கள் ஒரு புலி போல் இருப்பார், இவர் பாராளுமன்றத்தை தனியாக நின்று இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதை தட்டி கேட்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக, தமிழ் பாதிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதை தட்டி கேட்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக, என்றைக்கும் பாதிக்கப்படுகின்ற நிலைகளை தமிழகத்துக்கு வருகின்ற போது எவரும் அதை தொட முடியாது என்ற வகையில் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பொருத்தமான முறையில் இன்றைக்கு திறந்து வைக்கின்றார். இன்றைக்கு தலைவருடைய மகள் சென்னையில் இருக்கின்ற நம்முடைய மதுரையில் இருக்கின்ற பசுமன் தேவர் திருமகளுடைய கம்பீரமான சிலை அந்த திரை திறக்கப்பட்டது என்னவென்று சொன்னால் அன்றைக்கு கோரிப்பாளையத்தில் முத்துராமலிங்கர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த வி.வி. கிரி அவர்கள் கையாலே திறக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி தலைவர் நினைக்கின்றாரோ அந்த பகார செயலாக இன்றைக்கு திறந்து வைக்கின்ற வகையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்றென்றும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும். உங்களுக்கு தோளோடு தோல் நிற்கின்ற சகோதரராக நாங்களும் இருப்போம். அதுபோல மரியாதைக்குரிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருப்பார்கள். இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி என்று சொல்லி பசும்பொன் தேவர் திருமகளாருடைய புகழ் வாழ்க வாழ்க வளர்க.